Hi viewers, in the video, piles problem சித்த மருத்துவ முறையில் ஏதாவது டிப்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு உடம்பில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷனுங்கிற மலச்சிக்கல் தான். இந்த மலச்சிக்கல் வந்து ரொம்ப நாள் இருந்ததுன்னா அது பைல்ஸாக வந்துடும். பைல்ஸுங்கிறத தமிழில் மூலநோய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த பேஷண்ட்டால் ஒழுங்காக உட்கார முடியாது. ஸோ எப்போவுமே டென்ஷனாகவே இருப்பாங்க. ஏன்னா ஆசன வாயில் புண் இருந்தால் எப்படி உட்கார முடியும்? மோஷன் போகிறப்போ அவங்களுக்கு வந்து ரத்தமாக வரும், இல்லைன்னா சில பேருக்கு வந்து முளை வந்து வெளியே இருக்கும். பைல்ஸ் பேஷண்ட்டுக்கு மோஷன் போனதுக்கு அப்புறமும் மோஷன் வர்றதுக்கு முன்னாடியுமே ஆசன வயலில் கடுமையான வலி இருக்கும். அந்த வலியோடு மட்டுமே இல்லாமல் இரத்தப்போக்கு இருக்கும், அரிப்பும் சேர்ந்து இருக்கும். ஸோ அந்த பேஷண்ட் வந்து ஒழுங்காக உட்காரக்கூட முடியாது. ஃபஸ்ட்டு இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் எதனாலலாம் வருது, அதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதோட தீர்வுக்கான டிப்ஸை பற்றி பார்க்கலாம். மோஸ்ட்லி பைல்ஸ் ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப காரமான உணவு சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக பைல்ஸ் வரும். சாப்பாட்டில் மிளகு, மிளகாய், இஞ்சி இந்த மாதிரி காரமான மசாலா பொருள்களை அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து சிட்டிங் பொசிஷன்லே இருந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பைல்ஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்ட்டான லேடிஸ்க்கும் வந்து இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வரும். ஆனால் அவங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் இந்த மூல நோய் வந்து தானாகவே சரியாயிரும். ஸோ இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலச்சிக்கல் தான். இந்த மலச்சிக்கல் வந்து நிறைய பேஷண்ட்டுக்கு இருக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து எப்போவாவது மலச்சிக்கல் வரும், அதுனா ப்ராப்ளம் இல்லை. சம்டைம்ஸ் வந்து மலச்சிக்கல் வந்து நீண்ட நாளாகவே இருந்ததுன்னா மோஷன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து பைல்ஸ் வந்து கண்டிப்பாகவே வந்துடும். இந்த மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு உடம்பு சூடு, அதாவது உடம்பு உஷ்ணம் வந்து ஒரு மெயின் ரீசனாகவும் இருக்குது. காரமான உணவு சாப்பிட்றதுனாலையும் வரும். சரி, இப்போது பைல்ஸ் ப்ராப்ளமை நீக்கிறதுக்காக சில ஹோம் ரெமெடிஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா முள்ளங்கி. இந்த முள்ளங்கியை வந்து ஜூஸ் செஞ்சு குடிக்கணும். இப்படி குடித்தா இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வந்து சீக்கிரமாகவே சரியாயிரும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே முள்ளங்கி ஜூஸ் வந்து ஒரு டம்ளராக குடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு அரை டம்ளர், அதுக்கப்புறமா ஒரு முக்கால் டம்ளர், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிட்டு குடிக்கணும். இப்படி டெய்லி முள்ளங்கி ஜூஸ் குடிச்சுக்கிட்டே வந்தால் பைல்ஸ் ப்ராப்ளம் சீக்கிரமாகவே சரியாயிரும். செகண்ட் என்ன அப்படின்னா மாதுளை தோல். இந்த மாதுளம் பழத்தோட தோல், அதுவும் சிவப்பு நிற மாதுளம் பழத்தோட தோலை எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி குடிக்கணும். இப்படி டெய்லி ஒரு டம்ளர் இல்லைன்னா ரெண்டு டம்ளர் இந்த மாதுளை தோலோட ஜூஸை குடிச்சிட்டே வரணும். இதை குடிச்சிட்டு வந்தாலும் மலச்சிக்கலும் சீக்கிரமாக சரியாயிரும், அதனால் ஏற்படுற பைல்ஸும் காணாமலே போயிடும். நெக்ஸ்ட்டு அத்திப்பழம். இந்த காய்ந்த அத்திப்பழத்தை வாங்கி நைட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வைக்கணும். அது நல்லா ஊறினதுக்கப்புறமா காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிறில் பாதி டம்ளர் குடிக்கணும். மீதி உள்ள தண்ணியை ஈவினிங் குடிக்கணும். இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தாலும் மலச்சிக்கலும் பைல்ஸ் ப்ராப்ளமும் குணமாயிரும். நெக்ஸ்ட்டு ஹோம் ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயத்தை பச்சையாகவே கடித்து சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டா பைல்ஸால் வர்ற இரத்த போக்கை வந்து நிறுத்திடலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆசன வாயில் ஏற்பட்டிருக்கும் வலி, புண்ணு இது எல்லாமே குணமாயிரும். சாப்பிட்ட ஃபுட்டும் வந்து ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகாது, அப்புறம் புளிச்ச ஏப்பமாக வரும். இதெல்லாம் எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக உள்ள உணவுகளை உண்ணாமல் இருக்கிறது.
ஸோ இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறமா மோஷன் ஃப்ரீயாக போகணும்னா நல்ல ஃபைபர் கண்டென்ட் உள்ள உணவுகளை சாப்பிடணும், காய்கறிகளை நிறைய எடுத்துக்கிடணும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.